சின்ன வயசுல நம்ம எல்லாருமே சாமி, கோவில், அருள், ஐயா இந்த மாதிரியான படங்கள் திருப்பி திருப்பி போட்டு பார்த்துருப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது வேல், ஆறு, சிங்கம் சீரீஸ்லாம் வந்து ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கும் அந்த படம்லாம் பாக்குறதுக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் ஹரின்ற ஒரு மனுஷன் மட்டும்தான். தனக்குன்னு ஒரு ஸ்டைல தமிழ் சினிமாவில வச்சிருக்காரு. பரபரப்பான ஸ்கிரீன் பிளே, அந்த பரபரப்புக்கு நடுவில் சின்ன சின்ன காமெடிகள், எமோஷனல் சென்டிமெண்ட், லவ், அப்படி இப்படின்னு ஒரு மீல்ஸ் சாப்பிட்ட ஃபீல படம் பார்த்து முடிக்கும் போது கொடுப்பாரு ஹரி அவர்கள். ஸோ அவருடைய இயக்கத்துல கடைசியா வந்த சாமி டூ வந்து ரொம்பவே மொக்க வாங்குச்சு. ஸோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். ஹரி அவர்கள் தன்னுடைய மச்சனை வச்சு யானைன்னு ஒரு படத்தை எடுத்திருக்காப்ல. படம் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாக உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெக்கம், மானோ, சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு, நோ சொர்ணம், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. படத்துக்கு யானையின் ஹரி அவர்கள் பேர் வச்சிருந்தாரு. எதுக்கு இந்த மாதிரியான பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, முன்னாடி வந்த படங்களிலேயே நிறைய பேர் மிருகங்களை சார்ந்து தலைமை வச்சிருக்காப்ல, வேங்கை, சிங்கம் இப்படின்னு விலங்குகளை உருவகப்படுத்தி டைட்டில் வைக்கிறதுல ஹரி தனி ரகம் தான். அந்த வகையில் யானைன்னு பேர் வைக்கிறதுக்கு முக்கிய காரணம், யானை வந்து ஒரு குடும்பமா எல்லாம் சேர்ந்து வாழணும், அதோடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மதம் பிடிச்சி அது என்ன பண்ணனே தெரியாது, அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் ஆயிடும். அதே மாதிரியான கேரக்டர் செஷன்ல தான் படத்துடைய ஹீரோ அருண் விஜய் அவர்கள் இருக்காரு. தன்னுடைய குடும்பத்துக்காக கொலை குணம் பண்ற அளவுக்கு துணிஞ்சி விக்ரம், சூர்யா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்துருக்காரு. நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஸோ அது கண்டிப்பா எனக்கு பிளஸ்ஸா தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு கேரக்டர்ல உள்வாங்கி நடிக்கிறாப்புல எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, யோகி பாபு அங்கங்க அடிக்கிற கவுண்டர்ஸ் எல்லாம் தியேட்டர்ல நிறைய சிரிப்பு சத்தத்தை கேட்க முடிஞ்சது. ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர் டூப்பரான காமெடிஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அபவ் ஆவரேஜான காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நிறைய இடத்துல பஞ்ச் டயலாக் எல்லாம் தாண்டி காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தெரிஞ்சது. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லுவேன், ஹரி படத்துக்குனே உண்டான ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த படத்துல பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே என்கேஜ் பண்ணி கூட்டு போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஓகே, ஓவரால் இந்த படம் வந்து ஒரு டீசென்டான படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, படத்துல அருண் விஜயோட இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு பக்கா மாஸ் எலமெண்ட்ஸோட சிங்கம் படத்தெல்லாம் காரை உடச்சுக்கிட்டு பேத்துக்கிட்டு வருவார்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கற மாதிரி ஒரு என்ட்ரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட், ஹரி வந்து கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஜாதி, மதம், இனம் இது பின்னாடியே ஓடாது, அதால வாழ்ந்தவனை விட அழிஞ்சவன் தான் அதிகமா இருக்க மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் ஹரி அவர்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. கரெக்டா கன்வே பண்ணாரான்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இதுதான் இந்த படத்தோட பிளஸ் எனக்கு ஃபீல் ஆனது. மத்தபடி ஒன்னும் எக்ஸைட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்துல ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி ஹரி படங்களை பேக் டு பேக் பார்த்தவங்களுக்கு இந்த படம்லாம் இங்கிருந்து இதை எடுத்து வச்சிருக்காரு, அங்கிருந்து அதை எடுத்து வச்சிருக்காரு தான் ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இருந்தது. மத்தபடி எதுவுமே உங்களுக்கு புதுசா ஒரு ஃபீல் ஆகாது. இந்த யானை படத்தை என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கு அப்படின்றத இப்படி இடையில பாக்கலாம். மைனஸ்னா எக்கச்சக்கமா இருக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த படம் கோவில்ல செய்யப்பட்ட ஒரு பூஜை தான் சொல்லணும். எஸ், ஹரி அவர்கள் எடுத்த கோவில் படத்தையும் பூஜை படத்தையும் மிக்ஸ் பண்ணி அவருடைய ஸ்டைல கொடுத்தா அதுதான் யானை. ஹரி அவர்கள் புதுசான கதைக்களங்களை சூஸ் பண்ணலாம், அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லணும். அவருடைய ட்ரீட்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே பரபரப்பா பரபரப்பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் கேமரா ஆங்கிளும் சரி, படத்தோட எடிட்டிங் ஸ்டைலும் சரி, அதுதான் ஹரி படத்துக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கே. அது இதுல மிஸ் ஆச்சு. இந்த படம் நிறைய இடத்துல நம்மளை என்கேஜ் பண்ண ரொம்பவே கஷ்டப்படும். அதுக்கு முக்கிய காரணம், இதே மாதிரியான சீன்கள்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்து பார்த்து புளிச்சு போனதுனால இந்த படத்துக்குள்ளார நம்ம ஒன்றி பார்க்க முடியாது. ஒரு அவுட்டேட்டடான ஒரு கண்டென்ட் தான் இது. சோ கண்டென்ட் வைஸ் இது வந்து எனக்கு ரொம்பவே மைனஸா தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மைனஸ்னு பாத்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு எப்பவுமே வில்லன் கதாபாத்திரம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வெறி ஏறணும், அவனை போட்டு தாக்கணும்ன்ற மாதிரி, அந்த மாதிரி இதுல ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு பிளாட்டான ஒரு பிளாஷ்பேக் வச்சுக்கிட்டு பழி வாங்குறன்ற பேர்ல ரொம்பவே மொக்க பண்ணிருப்பாங்க வில்லனை வச்சுக்கிட்டு. ஹீரோ வில்லனை டார்கெட் பண்ணுவாரா இல்ல வீட்டுக்குள்ளாரே ஒரு பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனையால வீட்டுக்குள்ள பிரச்சனை நடந்து வெளியே போய் அண்ணன்கள் கூட சண்டை போட்டு அடிச்சுட்டு இருப்பாரான்றத ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வில்லன் கதாபாத்திரத்தை சரியாவே வடிவமைக்கலன்னு தான் சொல்லணும். இதனாலேயே படம் வந்து நம்மளை விட்டு அப்படியே தூரம் போயிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல மேல அருண் விஜய் உட்காந்துட்டு மொத்த படத்தையும் பார்த்தாரு. யோகி பாபுடைய காமெடிக்கு வர கைத்தட்டில் பாதி கைத்தட்டல் கூட எமோஷனல் டயலாக்லையும் சரி, பஞ்ச் டயலாக்லையும் சரி, அருண் விஜயோடைய பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, நிறைய இடத்துல மிஸ் ஆச்சு, கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய மியூசிக் ஒரு பிலோ ஆவரேஜ்ல இருக்குது. ஜிவி பிரகாஷ் என்ன நினைச்சுக்கிட்டு ஹரிக்கு மியூசிக் போட்டு கொடுத்தாருன்னு தெரியல, இல்ல ஹரி அவர்கிட்ட
இருந்து நல்லா வாங்கலையா அப்படின்ற மாதிரியும் தெரியல. ஹரியோட படங்கள்லாம் பாட்டுலாம் ரொம்பவே நல்லா இருக்கும், இதுல ஒரு பாட்டு கூட நம்ம மைண்ட்ல நிக்கவே இல்ல. அந்த மாதிரியான ஒரு ஆல்பமா தான் ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஹரி அவர்கள் ஃபீல்ட் அவுட் ஆகி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் படத்துடைய கண்டென்ட் பார்க்கும்போது தோணுச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஒரு டீசென்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா தான் வச்சிருந்தாரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். அண்ட் படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே லேக் அடிச்சு நம்ம பொறுமையை சோதிச்சிரும். அதுலயும் குறிப்பா நான் பார்த்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துடைய டீம்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போதே எல்லாம் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும். படம் முடியும் போது லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எழுந்து போனா பரவாயில்ல, இதுதான் கிளைமேக்ஸ், இப்படிதான் முடிய போகுதுன்னு தெரிஞ்சு அவங்களே வந்து கிளம்ப போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் கொடுத்துச்சு. அண்ட் இன்னுமே காமெடி ட்ராக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு டேரக்டர் பாத்தீங்கன்னா ஹரி அவர்கள் தான். மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து படத்துடைய கதை கூடயே காமெடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் பழச மறக்காம காமெடி நடிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு ட்ராக் ஒண்ணு சைட்ல போயிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் கதையை விட்டு நம்ம டைவர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. முன்னாடி அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம், இப்ப எக்கச்சக்கமான வெரைட்டி வெரைட்டியா படங்கள்லாம் எல்லா மக்களும் பாக்குறதுனால இந்த மாதிரியான டெம்ப்ளேட் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ சாங்ஸுமே சரி, கதையோட போக்கிலேயே பாட்டை கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மாயமா இன்னும் அதே மாதிரியான தனியா துண்ட தூக்கி கட் பண்ணி போட்டா கூட எந்த ஒரு பிரச்சனையுமே வராத மாதிரியான சாங்ஸ் தான் இந்த படத்துல இருக்குது. அதுவுமே நம்மள வந்து கதையை விட்டு தூரம் கொண்டு போறதுக்கான எக்கச்சக்கமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது சாங்ஸ் எல்லாம். படத்துடைய டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் டீசென்டா இருந்துச்சு, ரொம்பவே பேடும் சொல்ல முடியாது. அண்ட் ஹரியோடைய அந்த ஃபாஸ்டான ஒரு மூவியை பாக்குற ஒரு ஃபீல் கொடுக்கல. அண்ட் ஃபைனலா ஓவரால இந்த படத்தை பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் என்கேஜா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அப்படி சுத்தி கடைசியில கிளைமேக்ஸ்ல முடிப்பாங்க. ஃபேமிலியா வந்தா ஒரு தடவை இந்த படத்தை பார்த்துட்டு போலாம். அண்ட் ஹரி படங்களை அடிக்கடி பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஆஸ் யூஷுவலான ஒரு ட்ரீட்மெண்டா தான் இருக்கும். மத்தபடி பெருசா எதையும் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்காது. ஓவரால இந்த படத்துக்கு ஒரு 5.5 கொடுக்கலாம். நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.